நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கைகொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை. இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சேர்ந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம். அந்த அறிப்பில் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகள் வெளியிடங்களுக்கு செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு சாதனமாக பைக் தேர்க்கிறது பைக் இருக்குது. அந்த பைக் வந்து இதனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கால்களும் சேர்ந்து தவழ்ந்து செல்லக்கூடிய 75% மேல் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இப்பொழுது தமிழக அரசு ஒரு கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பைக் வழங்குவதற்கான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அரசாணையில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் என்ன, யாருக்கெல்லாம் இந்த பைக் கிடைக்கும், யாருக்கெல்லாம் இந்த பைக் கிடைக்காது என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த சங்கம் எப்பொழுது துவங்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மோட்டார் பைக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய வேகமான யுகத்தில் சாலைகளில் சைக்கிளில் செல்வது என்பது, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் 3 சக்கர சைக்கிளில் செல்வது என்பது இயலாத காரியம். எல்லா பக்கமும் விரைவு, எல்லா வண்டிகளும் 100க்கு மேலே 150க்கு மேலே போயிட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிக்னலில் 3 சக்கர சைக்கிள் நிற்கிது அப்படின்னா, சிக்னல் மாறி விழுந்த உடனேயே அவர் எடுத்து மூவ் பண்ணுறதுக்குள்ளேயே பின்னால் இருக்கிற 1000க்கணக்கான வாகனங்களை நம்ம நோக்கி கிராஸ் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய உயிருக்கும் அது பாதுகாப்பு இல்லாத ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. ஆகையால் சதவீத அடிப்படையில் கணக்கு பார்க்காமல் யாரெல்லாம் அந்த பைக் வேணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறது தான் தொடர்ச்சியாக நம்ம வச்சுட்டுருக்க கோரிக்கை. ஆனாலும் தமிழக அரசு என்ன செஞ்சிச்சு, நம்முடைய கோரிக்கைகளுக்கு எதற்கும் செவிமடுக்காமல் அவர்களாக ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின்படி 75% கைகால் ஊனமுற்றவர்கள், தவழ்ந்து செல்லக்கூடியவர்களுக்கு மட்டுமே, இடுப்புக்கு கீழ் செயலிருந்தாலும் பரவாயில்லை, இடுப்புக்கு மேல் நன்றாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே பைக் வழங்கப்படும் என்று சொல்லி இதுநாள் வரை அறிவித்து வந்தார்கள். அதுலேயும் கூட சில மாறுபட்ட கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம். என்ன மாறுபட்ட கருத்து, சரி பைக் இதுநாள் வரைக்கும் கொடுத்தீங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் கொடுக்குறதான் சரியாக இருக்கும். திண்டுக்கல், திருச்சி, கரூர் இது மாதிரி சமதளத்தில் இருக்கக்கூடிய, மலைப்பிரதேசங்களே இல்லாத சமதளமாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் சைக்கிள் கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்கலாம். இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் இருக்குது, அதே மாதிரி வந்து ஊட்டி இருக்குது. இது போன்ற இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த சதவீத அடிப்படையில் பார்த்து விட்டு நான் அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன், 75% மேலே இருக்கணும் தான் கொடுப்பேன், 45% இருக்கவன் 50% இருக்கணும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கால் பாதிக்கப்பட்டு கையை ஊனி ஊனி நடக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சைக்கிளை கொடுத்தீங்கன்னா அது எப்படி அவனால் ஓட்ட முடியும்? நல்ல நிலையில் இருக்கக்கூடிய 2 காலும் நல்லா இருக்கவனே ஊட்டியிலையும் கொடைக்கானலையும் 3R சைக்கிளில் போக முடியாது. அப்போ ஒரு 2 காலும் சேர்ந்து தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி அல்லது 1 கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு சைக்கிளை கொடுத்தீங்கன்னா அவன் எப்படி போவாமே? அப்போ மலைப்பிரதேசங்களுக்கு விதிவிலக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா? அப்போ இதையும் தமிழக அரசு செய்யலை அப்படிங்கிறதான் இங்கே பார்க்குறோம். இப்படி நாம் தொடர்ச்சியாக பல 10 ஆண்டுகளாக நாம் கோரிக்கை வச்சதனுடைய விளைவாக கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு, குறிப்பாக ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் பைக் வழங்குவதற்காக நிதிகளை ஒதுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. அறிவித்த அடிப்படையில் கடந்த 4/7/2023 அன்று தமிழக அரசு ஒரு அரசாணை என்பது வெளியிட்டிருக்கிறது. ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பைக் வழங்குவதற்கான அரசாணையாக இது வெளிவந்துள்ளது. இந்த அரசாணைப்படி 2023-24 அதாவது இந்த வருஷம் நிதியாண்டுன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், January 1 to December 31 அல்ல, 2023-24 April 1 to March 31 வரைக்கும் இருக்கிறதா நிதியாண்டு. அப்போ 2023-24 நிதியாண்டுக்காக 3 சக்கர பைக்கு வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எத்தனை, இந்த 4.5 கோடிக்கு எத்தனை வாகனங்கள் வாங்க முடியும்னா 500 பைக் வாங்குவாங்க. இதுவே முதல்ல மிகப்பெரிய ஒரு கண்துடைப்பு மாதிரி நமக்கு தெரியுது. இது முதல் கட்டம்ங்கிறதுனால ஏற்றுக்கலாம், அடுத்த முறை இந்த பட்ஜெட்லாம் ஆகவே ஆகாது. என்ன எதனால் சொல்கிறேன் நான், இப்போ 4.5 கோடி ரூபா மொத்த வண்டி எவ்வளவு, 500 வண்டி. அந்த 500 வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டிங்கன்னா மொத்தம் நம்ம மாவட்டம் எத்தனை, 39-40 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லாத்தையும் ஈவனாக பிரித்து கொடுத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு 30-35 வண்டி தான் வரும் பைக்கு. அப்போ 35 வண்டினா ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன 50 பேர் 100 பேர் தான் ஒரு கால் பாதிக்கப்பட்டவன் இருக்கானா, ஒரு கால் துண்டிக்கப்பட்டவன் அவ்வளோதான் இருக்கானா? கிட்டத்தட்ட 15,000 to 25,000 மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும்
வெறும் 30 வண்டி 35 வண்டின்னு கொடுக்கறது லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு பரிசுக்காக காத்திருக்கிற மாதிரி தான். விழுந்தா லக்கு, விழுகலைனா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இந்த அரசாணையில் சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்களோடு தமிழக அரசுக்கு முன்வைக்கிற கோரிக்கை, தயவுசெய்து விரும்புகிற அனைத்து மாற்றுத்திறனாளிக்கும் நீங்கள் கொடுங்க, இதற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்துங்க, குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வருஷத்துக்கு 300-500 வண்டியாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளேயாவது பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க முடியும். 30 வண்டி 20 வண்டி 15 வண்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இதனால் பலனடைவர்களுடைய எண்ணிக்கை 0.1% கூட இருக்காதே ஒழிய, இந்த திட்டத்தை இந்த அரசாணையை எதற்காக போட்டீங்களோ இந்த அரசாணையுடைய பலன் முழுமையாக மாற்றுத்திறனாளிக்கு சென்று அடையாது என்பதை தான் இன்றைக்கு தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். முதல் முறையாக ஒரு பரிச்சாத்தமான முறையில் நீங்கள் இந்த திட்டத்தை இப்பொழுது அமல்படுத்தியிருந்தாலும் கூட அதை வரவேற்கின்ற அதே வேளையிலே இனி வரக்கூடிய காலங்களில் இதற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த காணொலி மேலே கேட்டுக்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பைக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா பைக் கொடுத்துருவாங்களா, ஒரு கால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா, கொடுக்க மாட்டாங்க. இதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ்களையும் அவங்க போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸில் என்னென்னலாம் இருக்கணும், என்ன தகுதி இருந்தால் இவங்களுக்கு கொடுக்கலாம், எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழக அரசு வந்து எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டத்தினில் இவர்களுக்கு வழங்கலாம் இவர்களுக்கு வழங்காது என்பதையும் தெளிவாக தெரிவிச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் போலியோவால் ஒரு கால் பாதிக்கப்பட்டவர்கள், விபத்து மற்றும் இதர காரணங்களால் ஒரு கால் 60% மேல் துண்டிக்கப்பட்டவர்கள், ஒரு கால் 60% மேல் துண்டிக்கப்பட்டவர்கள். பொதுவாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 60% மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் பைக்கு, 60% கீழே 45 50 இருந்தால் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத இந்த அரசாணைப்படி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்னா 60% மேலே இருக்கணும். முதல்ல என்ன இருந்துச்சு, 75% மேலே, இப்போ என்ன இருக்குது, 60% மேலே. 75% மேலே இருக்கவங்களுக்கான நிபந்தனைகள் என்னங்கிறத நான் ஏற்கனவே மோட்டார் பைக் பெறுவதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காணொலி போட்டுக்கேன், அந்த காணொலி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய அதை பார்த்துங்க. இப்போ 60% மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நிபந்தனை. அதே மாதிரி இந்த 3 சக்கர பைக்கை தவிர வேறு எந்த பைக்கும் உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கைகள் நல்லா இருக்கணும், இடுப்பு கீழே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இடுப்புக்கு மேலே கைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதுக்கு வந்து வயசுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் உள்ளவங்க இதுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 6 கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் இந்த பைக் என்பது வழங்கப்படும். இதுலேயும் கூட சிலருக்கு பிரியாரிட்டி கொடுக்க சொல்கிறாங்க, அதாவது குறிப்பாக மாணவர்கள், வேலைக்கு செல்கிறவங்க, இவங்களுக்கு பிரியாரிட்டி கொடுக்க சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கால் பாதிக்கப்பட்டு கைகள் நல்லநிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் மாவட்டங்களில் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முன்னுரிமையும், எஞ்சிய ஸ்கூட்டர்கள் பணிபுரிபவர்கள் மற்றும் சுயதொழில் புரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிட வேண்டும். அப்போ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தொழில் செய்யணும், அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். என்ன காரணம் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பெட்ரோல் 100 ரூபா 110 ரூபாய்க்கு போயிடுச்சு, நீ போகிற போக்கில் 200 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படக்கலை. அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு அளவுக்காவது நீ சம்பாதிக்கணும்ல, நீ வாங்குற 1000 ரூபா 1500 ரூபா வச்சுட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாது. வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா எங்கே போனாலும் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இல்லாமல் நீ போக முடியாது. போயிட்டு 2 தடவை வீட்டுக்கு போயிட்டு திரும்ப பெட்ரோல் தீர்ந்து போயிடும். அப்போ அந்த பெட்ரோலுக்கு அளவாவது நீ சம்பாதிக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி வேணுமா வேணாமா, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுமா வேணாமா, அப்போ ஒன்றுமே வேணாதான் சும்மா இருக்கவனுக்கு போய் வண்டி கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம. அப்போ அந்த அடிப்படையில் இது மாதிரியான ஆட்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களுக்கு, அரசு துறையில் வேலை பார்த்தவங்களும் அவங்களுக்கு ஏற்கனவே பயணப்படின்னு சொல்லி 2500 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின்களை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% மேலே இருக்கணும், 18-65 வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும், இடுப்புக்கு மேல் நன்றாக இருக்கணும், இவர்களில் மாணவர்களுக்கும் சுயதொழில் புரிபவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து பாக்கி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நண்பர்களே, இந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பைக் கொடுப்பதற்கான பல்வேறு நிபந்தனைகளை அவங்க விதிச்சிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிறதில்ல. நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக விண்ணப்பங்களை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கணும். இன்னும் ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு எந்த மாவட்டத்தில் வந்து செய்தி வரலை. அப்படி ஏதாவது செய்தி வந்துச்சு அப்படின்னா அந்த செய்தி நடிப்பில் அவங்க எந்த முறையில் அப்ளிகேஷன் கொடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சுட்டு வாங்க, பத்திரிகையில் தொடர்ந்து பாருங்கள். அப்படி ஏதாவது அறிவிப்பு வந்துச்சுனா கூட நான் உங்களுக்கு வந்து இதே யூடியூப் சேனலில் நான் போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த விண்ணப்பங்களை அளித்து நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பயன்பெற்று யாருக்காவது மாற்றுத்திறனாளி பைக் கிடச்சது அப்படின்னா அதுதான் இந்த சேனலுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். மீண்டும் தமிழக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, விரும்புகிற அனைவருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பைக் கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடுகிறேன்.
நான் பகத்சிங். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடம் வருகிறேன். நன்றி, வணக்கம்.